அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம். கடந்த வாரத்தில் சில காரியங்களை பார்த்தோம். ஆனால் மறுபடியும் அதனுடைய கோர்வையாக அந்த அதிகாரம் முழுவதும் இன்றைக்கு முடிக்கலாம். பெரியா பட்டணத்திற்கு பின்பதாக அவங்க அத்தேனே பட்டணத்துக்கு வருகிறார்கள். 16வது வசனத்திலிருந்து இந்த நாளிலே நாம் கவனிக்கலாம் விரைவாக சில காரியங்களை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு மாடலாக இருக்குது, மாதிரியாக இருக்குது. எப்படி அவர்கள் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் சொல்லி கடந்த முறை நம்ம பார்த்தப்ப அவங்க உலகத்தை கலக்குகிறவர்களாக இருந்தார்கள். அதனுடைய காரணம் அவங்களுக்கு இருந்த தைரியம், அவர்களுக்கு இருந்த செய்தி. இந்த பட்டணத்துக்கு, புதிய பட்டணத்துக்கு அவங்க வராங்க. இதை பொறுத்தவரையில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இது ரொம்ப புதியது. இந்த பட்டணத்தை பற்றி அதிகமாய் அறியாதவராக இருந்திருக்க வேண்டும். அந்த பட்டணத்துக்கு வந்தப்ப அவர் என்ன செய்தார் என்பதை மூன்று காரியங்களை கவனிக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு புதிய இடத்திற்கு நாம் போகும் பொழுது, ஒரு மிஷனரியாக தான் சரியா, புதிய இடத்திற்கு போகும் பொழுது அவர் செய்த மூன்று காரியங்கள். ஒன்று, 16வது வசனத்தில் அந்த குறிப்பு இல்லை, பவுல் அவளுக்காக காத்து கொண்டிருக்கையில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 23வது வசனத்தில், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனை குறிவுகளை கவனித்து பார்த்த பொழுதுன்னு சொல்கிறார். அந்த ஊர் என்ன பண்ணார், சுற்றி திரிந்தார். அதுக்கப்புறம் அவர்களுடைய ஆராதனைக்குரியவுகளை கவனித்து பார்த்தார். இது நம்ம நம்மகிட்ட இருக்கிற ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை என்னன்னா, அந்த ஆப்சர்வேஷன்ஸ் நம்ம கிடையாது. சிலதை கவனமாக கவனிக்கிறது கிடையாது. இந்து மக்கள்கிட்டே கேட்டிங்கன்னா, அதை எப்படி செய்வீங்க, ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ கல்யாணத்தில் என்னென்ன பாட்டெலாம் பாடுவாங்கன்னு கேட்டால் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒன்று, அவங்க வரதே கிடையாது கல்யாணத்துக்கு, அவங்க கல்யாணத்துக்கு தான் வருவாங்க போல். அடுத்தது வந்து வந்தாலும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, கவனிக்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் நம்ம கவனிக்கணும். பல முறை இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், பிரின்ஸும் நானும் அந்த சிம்மக்கல்ல, யாருடைய வார்த்தை அது, அண்ணாவுடையது, மக்களிடத்திலே செல், மக்களிடத்திலே கற்றுக்கொள், அவளுக்கு தெரிந்ததுலேருந்து நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு கற்றுக்கொடு, சொல்லிக் கொடுக்க ஆரம்பின்னு சொல்கிறேன். மக்களிடத்திலே போகணும், மக்களிடத்தில் முதல்ல கற்றுக்கொள்ளணும். அவங்க யார், அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க வச்சு கற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதிலிருந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். நான் பைபிள் காலேஜில் படித்ததுனால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கொட்டுவேன்னு சொன்னால் மக்களுக்கு என்ன பண்ணாது, விளங்காது. அப்போ முதலாவது மக்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் நன்றாய் படித்த மனிதன் தான், நன்றாக பேச முடியும் அவராலே. ஆனால் அவர் சொல்கிறார், சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவுகளை நான் கவனித்து பார்த்த பொழுது, உன்னை கவனிக்கிறார். என்ன கவனிக்கிறார்னா, அவங்க பக்தி உள்ளவங்கன்றத கவனிக்கிறார். 23லேயே அது சொல்கிறார், நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் என்று சொல்கிறார். இங்கே சொல்லும் பொழுது, 16ல் சொல்லும் பொழுது, அந்த பட்டண விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டார். இதெல்லாமே அவர் கவனிக்கிறார். அந்த இடத்துல அந்த வசன வார்த்தை சொல்கிறது, நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவுகளை கவனித்து பார்த்த பொழுதுன்னு சொல்கிறார். இது நமக்கு அவசியம். யார் மத்தியிலே வாழுகிறோம், இன்றைக்கி தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்க, நிறைய பேர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய உண்மையான அர்த்தம் நோக்கம் எதுவுமே நிறைய பேருக்கு தெரியாது. தீபாவளின்னா எதுக்கு வெடி போடணும், அது ஒன்று தான் நிறைய பேருக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும், நமக்கு தெரியணுமா தெரிய வேணாமா, நமக்கு தெரிய வேண்டும். அப்போ அநேக காரியங்களை நாம் தெரிந்து வைத்துக்கொள்வோம். ஆனால் அது அற்புதமான ஒரு காரியம். சில மிஷினுடைய பணி அதுதான். மிஷினுகள் மட்டுமல்ல, நம்ம சரி, நம்முடைய நாட்டில் பல கலாச்சாரங்கள் இல்லையா, வித்தியாசமான கலாச்சாரங்கள். ஒரே ஊரில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கிறது, பல கலாச்சாரங்கள் நிறைந்திருக்கிறது. ஏன் ஒருத்தர் வந்து பொட்டு வைக்கிறாங்க, இன்னொருத்தர் ஒரு நாமம் போடுறாங்க, இன்னொருத்தர் மூன்று நாமம் போடுகிறார்கள், நிறையா இருக்கு. அவங்க யார், இவங்க யார், தெரிந்து கொள்வோமானால் நம்ம சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியும்,
வித்தியாசமாக சொல்ல முடியும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏற்றாறு போல் சொல்ல முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ முதல் காரியம் போல் சொல்கிறார், அந்த பட்டணத்துக்கு போனப்போ செய்கிற காரியம் சுற்றி திரிந்ததை கவனிக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே வைராக்கியம் உண்டாகிறது. 16 வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, விவரங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து. நிச்சயமாகவே நம்ம சில காரியங்களில் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும்போது நமக்கு என்ன உண்டாகிறது, வைராக்கியம் உண்டாகுது. இல்லை சந்தேகமே கிடையாது. எதுவுமே தெரியாதப்ப ஜெபிக்க கூட நமக்கு குறிப்பு இல்லை, பாயிண்ட்ஸ் இல்லாமல் போயிடும். எதுக்காக ஜெபம் பண்ண, ஜனங்களை பற்றி நமக்கு தெரிய வேண்டும், அப்பொழுதுதான் நம்ம ஜெபிக்க கூட முடியும். அப்போ அங்கே வைராக்கியம் அடைகிறவராக. மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா பலருடன் சம்பாஷிக்கிறார். 17 வசனத்தில் வாசிக்கிறோம். யார் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா, ஜபாலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும். இவங்க யூதர்களாக இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது, அந்த தேசத்தில் அந்த ஊரில் இருக்கிற பக்தி உள்ள மக்கள், அதுக்கப்புறம் சந்தை வழியில் எதிர்ப்படுகிற யாவரோடும். அவங்க பக்தி உள்ளவங்களோ கடல் நம்பிக்கை உள்ளவங்களோ இல்லாதவங்களோ, அந்த ஊரை சேர்ந்தவங்களோ வெளியூர் சேர்ந்தவங்களோ, கண்ணில் பட்ட எல்லாரோடும் அவர் பேசுகிறார். சரியா? அப்போ வந்து பலருடன் பேசி எதுக்காக பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆண்டரை பற்றி சொல்ல மட்டும் இல்லை, அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள. ஒரு குறிப்பு அங்கே சொல்லுகிறார். 29 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 28 வசனத்தில், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம், அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி ஒரு குறிப்பு சொல்கிறார். அவங்ககிட்ட போய் அவங்ககிட்டே கற்றுக்கொண்டு அவங்களுக்கே சொல்ல, உங்கள் புலவர்களே ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்போ மனிதர்கள் எல்லாம் தேவனுடைய சந்ததியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறது. இதெல்லாம் எப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டுன்னு சொன்னால், அவங்களோட பேசும்போது யூதர்களோடு கூட பேசுகிறார், பக்தி உள்ளவர்களோடு கூட பேசுகிறார், சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடு கூட தினந்தோறும் சம்பாஷை பண்ணினான். இது எப்போன்னு சொன்னால், காத்திருக்கிற அந்த நேரத்தில் சும்மா இருக்காமல் அந்த பட்டணத்தை அவர் அலசி ஆராய்கிறவராக இருக்கிறார். இது பவுல் செய்த முதல் காரியமாக காணப்படும். இப்படி அவர் செய்து கொண்டே இருந்த பொழுது அங்கே அவர் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பாருங்கள். அதுதான் 18 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். 16-17 பவுல் செய்த காரியங்கள், 18 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவன் பவுலுக்கு கொடுக்குற ஒரு நல்ல வாய்ப்பு. சரியா? அந்த ஊர் மக்கள் இவரை என்ன சொன்னாங்க, வாயாடின்னு சொன்னாங்க. ஒன்று, நல்ல பேரா கெட்ட பேரா தெரில, நல்ல நோக்கத்தோடு சொன்னாங்களா தெரில, ஆனால் அவர் கிடைச்ச பேர் வாயாடி. ரெண்டாவது காரியம் மன்னிச்சுக்கோங்க, முதல் காரியம் வாக்குவாதம் பண்ணினார். 18 வசனத்தில் வருகிறது. அப்படி எபிக்யூரரும் ஸ்டோயிக்கருமான ஞானிகளில் சிலர், இவங்க ரெண்டு பேருமே எதிரெதிரான தத்துவங்களுடையவர்கள். மறுமையை பற்றியெல்லாம் சிலர் வந்து உயிர்த்தெழுதலை நம்பலை, சிலர் வந்து நம்பினாங்க, ஆவிகள் எல்லாம் உண்டுன்னு சொல்லி நம்பினாங்க. அது மாதிரி வித்தியாசமான கருத்துடையவர்கள். ஆனால் அவங்களோட பேசும்போது அவங்க முதல்ல அவங்க ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொன்னால், வாக்குவாதம் பண்ணினார்கள். சரியா? ரெண்டாவது அவர் கொடுக்கப்பட்டது வாயாடின்ற பெயர். மூணாவது பார்த்தீங்கன்னா, சிலர் சொன்னாங்க, இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது. தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் ஒன்றும் அந்நிய தேவதைகளை அறிவிக்கலை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். அதனால தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் சொல்கிறார். அநேக தேவதைகள் தேவர்களை வணங்கி கொண்டு வந்தாங்க. அப்போ இவர் சொல்கிறார், அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்று சொல்லி சொல்கிறாங்க. தப்பாகவே சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அவனுக்கு மேடையை கொடுத்தார்கள். 19 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிறது புதிதான உபதேசம், இன்னதென்னு நாங்கள் அறியலாமா, நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து என்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த 21 வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஊர் பழக்கமே என்னன்னு சொன்னால், அவங்க பொழுதுபோக்கே என்னன்னு சொன்னால், வாசிக்கிறேன் 21, அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலையும் பொழுது போக்குகிறதில்லை. பாருங்க, முதல்ல வாக்குவாதம் பண்ணாங்க, அப்போ ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். வாக்குவாதம் பண்ணாங்கன்னா
ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது மாயாடின்னு சொன்னாங்க. மூணாவது தேவதைகளை பற்றி பேசுகிறாங்க, அதை புதுசாக தேவதைகளை பற்றி பேசுகிறான்னு சொல்கிறான். நான்காவது அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. பாண்டவர் வந்து அதை இதை எதை காட்டுக்கிறதுன்னு சொன்னால், நம்ம தொடர்ந்து பணி செய்யும் போது, தொடர்ந்து முயற்சிகளை எடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், வாய்ப்புகளை ஏற்படுத்து. முதல்ல வாக்குவாதம் தான் பண்ணுவாங்க, நமக்கு பட்டப்பேர் வச்சு கூட கூப்பிடுவாங்க. உங்கள் ஊரில் இருந்தப்போ எங்கள் ரெண்டு பேருக்குமே ஜீசு கிங்னா பேர். ஜீசு கிங் வந்துட்டாங்க. கிங்னா ரெண்டு பேருன்னு அர்த்தம். ஜீசுன்னு சொன்னால் ஏசுன்னு அர்த்தம். ரெண்டு ஏசு வந்துட்டாங்கன்னா அங்கே கூடுவாங்க. எங்களுக்கு பேர் சொல்லியே கூட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் சொல்லுவாங்க. ஸ்கூலில் படிக்கிறப்ப சாமியார்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு இன்னொரு பேர் இருக்கும். ஆனால் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை, வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறவராக இருக்கலாம். முக்கியமாக வேலை செய்கிற இடங்கள்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து தினமும் போகிற ஒரு இடம் இல்லையா, நிறைய பேரோடு நீங்கள் மூவ் பண்ணுற இடம். அப்போ உங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்களா வச்சுருக்க மாட்டாங்களா? பட்ட பேரே இருக்கும், சூப்பர் பேர் இருக்கும். உங்களுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க பேசுவாங்க. ஆனால் அதனால நம்ம மடங்கி போகணுமானா இல்லை, ஆண்டவர் சில நேரத்தில் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறா. ரொம்ப அழகாக அந்த ப்ராக்ரெஸை நம்ம பார்க்குறோம். பவுல் அங்கே வந்து என்ன செய்தார்ன்றதை பார்க்குறோம். அதன் பின்பதாக அவர் கிடைக்க நல்ல ஒரு வாய்ப்பை பார்க்கிறோம். 22வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் பவுலுடைய பிரசங்கம் இந்த ஊரில். நான் நினைக்கிறேன் அநேக கிரேக்கர்கள் தான் அந்த ஊரில் இருந்தது, யூதர்கள் குறைவாக இருந்திருக்க வேண்டும். அந்த ஊரில் அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது பிரசங்கத்தினுடைய துவக்கத்தை பார்ப்போமானால் 21வது வசனத்தில், அங்கே மன்னிக்கணும், 22வது வசனத்தில் அவர்கள் பக்தியை அவர் பாராட்டுகிறார். 22வது வசனம், அப்பொழுது போல் மார்ஸ் மேடையில் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளல் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவங்களை பாராட்டுகிறார். பவுலை முன்பின் அவங்களுக்கு தெரியாது, பவுலுக்கும் அவளை முன்பின் தெரியாது, அவளை அழகாய் பாராட்டுகிறார். முக்கியமான ஒரு காரியம் அது. சொன்னா அவங்க அந்த வசனத்தை அவங்க கவனித்து ஆக வேண்டும். அவனும் பொய் சொல்லலை, பிளாட்டரிங் கிடையாது. ஆனால் அவங்க வந்து உண்மையை சொல்லுகிறான். சொன்னால் அவங்க அந்த நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது ஒவ்வொரு அநேக பலிபீடங்களை பார்க்கிறார். 23வது வசனத்தில் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்பதை 23ல் வாசிக்கிறோம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நிறைய பலிபீடங்கள் இருந்துச்சு. அவங்க தேடுகிற ஒரு மக்களாக இருக்கிறார்கள். அதனால தான் தேவதா பக்தி உள்ளவர்கள்னு சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகிறார். பாராட்டணுமா வேண்டாமா? இன்னைக்கு ஐயப்ப கோயிலுக்கு போனாலும் சரி, பழனி கோயிலுக்கு போனாலும் சரி, எனக்கு ஒரு தடவை இங்கேருந்து மதுரையிலேருந்து பழனி வரைக்கும் நடக்கணும்னு ஆசை. ஆனால் முடியுமான்னு தெரில, ஆனால் நடக்கிறாங்க. அதை பாராட்டி ஆகணுமா வேணாமா? ராத்திரியும் பகலும் செருப்பு போடாமல் சிலருக்கெல்லாம் அப்படியே புண்ணாகி அவங்க துணி சுற்றிக்கிட்டே நடக்கிறாங்க. நம்மளை சர்ச்சைக்கு வர சொன்னாலே நமக்கு என்ன இது முடியல, கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க செய்கிறாங்க, அவங்க பாராட்டி தான் ஆகணும். அவங்க செய்கிறது சரியா தவறா அதெல்லாம் தெரியாது, ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு தேடுதல் இருக்குதா இல்லையா? இருக்குது. நமக்குள்ளே அது இல்லை. நம்ம நிறைய நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கனால அது ரொம்ப விலையுறுந்ததை நமக்கு தெரியல, ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்குது. பாராட்டி தான் ஆக வேண்டும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தை, தேடுதலை பாராட்டி தான் ஆக வேண்டும். அப்போ போல் அழகாக இந்த இடத்துல பாராட்டுகிறார். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, யாரை பற்றி பேசுகிறேன் என்பதை செய்தியின் துவக்கத்திலேயே சொல்கிறார். பாருங்களேன், 24வது வசனம் பாருங்களேன், சாரி 23வது வசனம் பின்பகுதியில், அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிச்சவங்கிட்டலாம் எப்படி பேசுவார்? இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோமே, யூதர் இடத்துல போய் கிறிஸ்துவே இயேசுவே கிறிஸ்து என்று அவளுக்கு பிரசங்கித்தார். அது மட்டும் இல்லை, கிறிஸ்து பாடுபடவும் மறித்தோர்ந்து எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதை அவளுக்கு எடுத்து காட்டினார். கிறிஸ்துவை பற்றி எடுத்தோன்னே இங்கே பேசவே இல்லை.
பலிபீடங்களை பற்றி பேசுகிறார், அறியப்படாத பலிபீடத்தை பற்றி பார்க்க பேசுகிறார். அந்த அறியப்படாத தேவனை பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவை அவங்க கேள்விப்பட்டது கிடையாது, இயேசு அவர்களுக்கு தெரியாது. அப்போ அறியாத ஒருவர், அறியாத ஒருவரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமானால், நீங்கள் யாரையோ தேடுகிறீர்களே நான் அவரை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னோடனே அவங்க யோசிச்சிருப்பாங்க, இனிமேல் அந்த பலிபீடத்தில் என்ன பேர் எழுதிடலாம், இவர் கண்டுபிடிச்சிட்டார் அதனால் இன்னொரு பேரையும் எழுதிடலாம்னு நினச்சிக்கலாம். ஆனால் அழகாக அதில் ஆரம்பிக்கிறார். அப்போ அது அதை பார்க்குறோம் சரியா. நிறைய ட்ரைப்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நிறைய ட்ரைபில் அவங்களுடைய பெயர் சரியா. இப்போ ஹோ அப்படின்னு சொன்னால் அவங்க ஹோ ட்ரைப், ஹோன்னு சொன்னால் மனிதன் அர்த்தம். கொர்க்குன்னு ஒரு ட்ரைப் இருக்குது, கொர்க்குன்னு சொன்னால் மனிதன் அர்த்தம். அப்போ நிறைய ட்ரைப்ஸ் வந்து நீங்கள் யாருன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மனிதர்கள். அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஏக்கம் இருக்குன்னா, நம்மளை மனுஷனாகவே மற்றவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறான். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கிறது, அதை நாம் புரிய வேண்டும். அவங்களுக்குள்ளே பல தேடல்கள் உண்டு. ஸோ அப்போ அவங்க வந்து ஆவிகளை வணங்குகிறார். ஆதிவாசிகள் அநேகர் வந்து ஆவிகளை வணங்குகிறார். இப்போ ஆவியை வணங்குகிறாள்னால் யாருடைய மூதாதையர்களின் ஆவிகளை வணங்குகிறார். அவங்களுக்கு விக்கிரக வணக்கம் கிடையாது. இப்போ அவர்களுக்கு எப்படி சொல்லுவது சரியா, அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போ இங்கே அழகாக ஆரம்பிக்கிறார். அதுதான் ஆக்சுவலாக மிஷனரிஸ் இதில் சொல்கிறது வந்து, யூ நீட் அ கீ டு ஓப்பன் இட். அவங்கள திறக்கிறதுக்கு ஒரு சாவி நமக்கு வேண்டும், அவங்களுக்குள்ளே நுழைவதற்கு. அப்படி தான் இவர் பயன்படுத்துகிறார். அவங்க ஏற்கனவே ஒரு ஒன்றை தேடுகிறார்கள், அறியப்படாத தெய்வன் ஒன்று ஒருவர் உண்டுன்னு சொல்லி, அந்த அறியப்படாத தேவனை தான் நான் அறிவிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்கள கவனிக்க வைக்கிறார். அவங்க அவ்வளோ கவனமாக கவனிக்கிறார்கள். இப்போ ரெண்டாவது காரியம் சொல்கிறத, நான் யாரை பற்றி பேசுகிறேன் என்பதை குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக தெய்வத்தை பற்றி சொல்கிறார். நல்லா கவனிங்களேன், ரொம்ப அழகாக நாமே அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். 24வது வசனம், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கையினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அப்போ தேவன் யார் என்று சொன்னால், முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார், வானத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் அவர். அதுதான் தெய்வம். இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து எல்லாமே தெய்வம், கண்டதெல்லாம் தெய்வம். ஆனால் தெய்வம் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால், அதை நம் இவங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. முதலாவது தெரியும், அதனால தான் சில கார்லாம் பின்னாடி இருப்பான், சிருஷ்டிக்கப்பட்டவர்களை வணங்காதே சிருஷ்டிகரை வணங்கு. படைத்தவனை தான், படைத்தவன் தான் தெய்வமாக இருக்க முடியும். அதை தான் முதல்ல சொல்கிறார், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். அவர் யாரா எங்கே இருக்க மாட்டார் என்பதையும் அதே வசனத்தில் சொல்கிறார். அவர் யார் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அப்படிப்பட்டவராய் இருக்கிறவர், கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அந்த அழகான கம்பாரிசன் அங்கே சொல்கிறார் சரியா. நம்முடைய ஆண்டவர் எங்கே வாசமாக இருக்கிறார்? வேதாந்தத்தில் ரொம்ப யூதர்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் ஆரம்பத்திலேருந்து அதை என்ன பண்ணிட்டார், கற்றுக் கொடுத்துட்டார். அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன்னு சொன்னாலும் அவர் எங்கே இல்லை, அங்கே இல்லை, அவர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார், நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அதாவது சமாரிய பெண் கேட்குறா, நாங்கள் அந்த மலையில் தொழுது கொள்கிறோம், நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்கிறீர்கள் சொல்கிறோம். இடத்தை மையப்படுத்துகிறார். ஆண்டு சொல்கிறார், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்குன்னு சொல்கிறார். எங்கும் அவரை தொழுது கொள்ளலாம். காரணம் அவர் சொல்கிறார், 2-3 பேர் நாமத்தினால் எங்கே கொடுக்குறாள், அங்கே நான் இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து மெதுவாக நம்முடைய ஜனங்களுக்கு நாம் எடுத்து சொல்லி ஆக வேண்டும். அதை தான் பவுல் அழகாய் சொல்கிறார். தெய்வனை பற்றி சொல்லும்போது அவர் யார் என்று சொன்னால், அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அதே வேளையில் அவர் எங்கே இருக்க மாட்டார்னா, கைகளில் கட்டப்பட்ட கோயில்களிலே வாசம் பண்ணுகிறது இல்லை. இப்போ நேர் எதிர்மாறான காரியம் இல்லையா. தெய்வம் என்று சொன்னால் எல்லாத்தையும் படைத்தவர்கள் கூட இன்றைக்கு ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் அவர் யார் இல்லை, கோயிலிலே வாசம் பண்ணுகிற தெய்வன் இல்லை சரியா.
25 ரெண்டாவது காரியம் சொல்கிறார் தேவனை பற்றி. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர். வேறு வார்த்தையில் சொன்னால், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். அவர் படைப்பாளி என்பது மட்டுமல்ல, நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர் அவர்தான். அதே வேளையிலே அதனுடைய அப்படி அவர் இருக்கிறபடினால் அதே காரியத்தில் தமக்கு யாதொன்றையும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. நமக்கு தான் ஜீவனையும் சுவாசத்தையும் அவர் கொடுக்கிறார். நம்மிடத்திலிருந்து அவர் கையேந்தி, நம்மிடத்திலே கையேந்தி நிற்பவர் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம ஊழியம் செய்கிறது கூட ஆண்டர் கூலியும் செய்கிறோம், ஆண்டர் கூலியும் செய்கிறோமா மனிதர்கள் கூலியும் செய்கிறோமா? நாம் அறிந்து கொண்டது போல நம்முடைய சகோதரர் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்வதற்காக தான் ஓடி ஊழியம் செய்கிறோம். அவர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். நான் ஊழியம் செய்யாதனால் அவருக்கு நஷ்டம் கிடையாது. அவர் என் ஊழியத்தை எதிர்பார்த்தில்லை. அவர் எப்படினாலும் செய்யலாம். ஆனால் என் சகோதரன், என்னோடு கூட பிறந்தவன், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஓடி ஆக வேண்டும். அப்போ அவர், அதாவது இன்னைக்கு எழுந்தருளுகிறான்னு சொல்லி தோளில் தூக்கிட்டு வராங்க இல்லையா தெய்வத்தை, நம்ம சேவை செய்கிறாங்க, உடுத்தி விடுறாங்க, பட்டு சேலை உடுத்தி விடுறாங்க, ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க, சாமிக்கு எல்லாமே பண்ணி ஆகணும். ஆனால் அப்படி அல்ல நம்முடைய தேவனுக்கு. நம்முடைய தேவனுக்கு நாம் எதுவுமே செய்யணும். காணிக்க எதுக்காக கொடுக்குறோம்? கனம் பண்ணுகிறோம். அவர் அந்த ஒழுங்கை பார்த்தீங்கன்னா, அவருடைய ராஜ்யத்தின் பணி இந்த பூமியிலே முன்னேறுவதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்கார், கொடுக்க சொல்லியிருக்கார். அவர் நேராக கொடுக்கறது கிடையாது, ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என் ராஜ்யத்துக்காக நீ என்ன பண்ண கொண்டு சொல்கிறார். அதுவும் யாருக்காகன்னு சொன்னால், நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக. ஆண்டருக்காக நம்ம கொடுக்கல. அவருடைய அவருக்கு என்ன தேவை இருக்குது அவர் கொடுக்கறது அல்ல. எல்லாமே அவருடைய ஒழுங்கை நம்ம அழகாக பார்க்கலாம். அவருக்கு நம்ம எந்த சேவையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் மழையும் வெயிலையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ இந்த அழகாக அந்த 24-25 அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், ஆனால் கோயிலில் வாசம் பண்ணுகிறதில்லை. ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர், ஆனால் நம்மிடத்தில் எந்த பணிவிடைகளையும் பெற்றுக்கொள்கிறதும் இல்லை என்பதை அழகாய் சொல்கிறார். 26 மனிதனை பற்றி சொல்கிறார். மனிதர்களை பற்றி சொல்கிறார். 26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இப்போ மனுஷ ஜாதியை எப்படி உண்டாக்கினாராம்? ஒரே இரத்தத்தினால். இப்போ மனிதர்கள் எல்லாம் யார்? இவர் யூதனாய் போகிறார், அவர்கள் கிரேக்கர்கள். அப்போ யூதர்கள் அற்புதத்தை தேடுகிறாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேட. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அங்கே பவுல் சொல்லும்போது சொல்கிறார், அவர்களை ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கினார். ஒரு மனிதன் ஆதாமிலிருந்து தான் உண்டாக்கப்பட்டவன். அப்போ ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். ஆனால் அவங்கள எங்கெங்கெல்லாம் குடியிருக்க வச்சிருக்கிறாரு? எல்லைகளை குறித்து ஆங்காங்கே குடியிருக்க செய்திருக்கிறார். தேசங்கள் மாறலாம், மொழிகள் மாறலாம், எல்லாமே மாறலாம், ஆனால் ஒன்று சொல்கிறார், ஒரே இரத்தத்தினாலே எல்லாரும் படைக்கப்பட்டவர். நிறங்கள் மாறுகிறது, அறிவு கூட மாறுகிறது, ஆனால் ஒரே இரத்தத்தினாலே முழு உலகமும் ஒரு மனிதிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். அதுதான் 26 அழகாய் சொல்கிறார். ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கினார். ஆனால் மனிதனை பூமியின் குடியிருப்பில் அங்கங்கே குடியிருக்கும்படி எல்லைகளை குறித்திருக்கிறார். சரி, 27 கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. தெய்வம் அப்படி ஏன் செய்தார்னா, மனுஷனை தேடு, தெய்வத்தை தேடுன்னு சொல்லிட்டார். ஆனால் தேவன் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாரா வெளிப்படுத்தலையா?
வெளிப்படுத்தியிருக்கிறார். அது நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். ரோமர் முதலதிகாரத்தில் வாசிக்கும் போது யாருக்குமே போக்கு சொல்ல இடமில்லை. அவர் தெளிவாக தெய்வம் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் மனிதன் என்ன பண்ணணும்? தேட வேண்டும். அவரை தேடுவதற்காக அப்படி வச்சிருக்கிறார், சரியா? ஆனால் நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. இப்போ தேடுகிறவனுக்கு அவர் காணப்படுகிறாரா இல்லையா? அதான் முக்கியமான ஒரு காரியம். தேட வேண்டும், மனுஷன் தெய்வனை தேட வேண்டும். ஆனால் தேடுகிறவனுக்கு அவர் தூரமானவர் அல்லவே. 28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன்னின் பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்க இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. என்ன சொல்ல வரார் நினைக்கிறீங்க இந்த இடத்துல? நாம் தேவனுடைய சந்ததி, நமக்கு உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கு. அப்போ அவருக்கு என்ன இருந்திருந்திருக்கணும்? அவருக்கும் உயிர் இருந்திருக்கு. அவர் உயிருள்ளவராக இருக்கிற அப்படின்னால்தான் நம்ம உயிரோடு கூட படைத்திருக்கிறார். அப்போ அவரை நாம் பொன்னினாலும் வெளியினாலும் கல்லினாலும் என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்பதை போல் அழகாய் சொல்லிக்கொண்டே வருகிறார், சரியா? அப்போ அவர் யார் என்பதை இங்கே சொல்லிட்டாரு. எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், ஆனால் கோயிலிலே வாசம் பண்ணுகிறதில்ல. 25 நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறார், நான் நம்முடைய கையிலே பணிவிடைகளை அவர் பெற்றுக்கொள்வதில்லை. மனுஷனை பற்றி சொல்லும்போது ஒரே இரத்தத்தினாலே உண்டாக பண்ணினவர், ஆங்காங்கே நம்ம என்ன பண்ணுகிறார், குடியிருக்க வைத்திருக்கிறார், வெவ்வேறு எல்லைகளிலே குடியிருக்க செய்திருக்கிறார். ஆனால் ஒரே இரத்தத்தினாலே மனிதன் உண்டாக்கப்பட்டவன். 27 சொல்லும்போது நாம் அவரை தேடும்படியாக அவர் தம்மை வைத்திருக்கிறார். தேட வேண்டும், ஆனால் அதே வேளையில் தேடுகிறவனுக்கு அவர் தூரமானவர் அல்லவே என்று சொல்கிறார். 28 சொல்லும் பொழுது அவருடைய சந்ததியாராக இருக்கிறோம். அவருடைய வேதாந்தத்தின்படி சொல்லணும்னா என்ன வார்த்தை சொல்லலாம்? நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படி பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் என்ன உள்ளவர்? ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் கண்ணினாலும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் உண்டாக்கப்படுகிறவர் அல்ல என்பதை சொல்லி எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அப்போ எதை எதெல்லாம் அடிச்சிட்டாருன்னு பாருங்களேன். 24 எதை அடிக்கிறார்? அவங்களுடைய நம்பிக்கையில் எதை அடிச்சிட்டாரு? கோயிலில் வாசம் பண்ணுற தெய்வம் அல்லன்னு சொல்லிட்டார். 25 அவருக்கு நீ ஒன்றும் பணிவிடை செய்ய முடியாது சொல்லிட்டார். 26 சொல்லும்போது மனிதன் எல்லாமே ஒரே இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டவன் தான். கிரேக்கனாக இருக்கலாம், யூதனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி ஒரே இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டவன். 27 சொல்லும்போது நீ தேடிட்டு அலைகிற, எவ்வளோ பலிபீடங்களை நீ உருவாக்கிட்ட, இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறாய். நீ தேடுவாயானால் அவர் தூரமானவர் அல்ல, நீ எளிதாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். 28 சொல்லும் பொழுது, 28-29 சொல்லும் பொழுது பொன்னினாலும் வெள்ளியினாலும் கல்லினாலும் உண்டாக்கப்பட்டவர் தெய்வமாயிருக்க முடியாது. காரணம், நாம் அவருடைய சந்ததி என்று சொல்லி உன்னுடைய புலவர்களிலே ஒருவன் சொல்லியிருக்கிறான் என்பதை சொல்லிவிட்டு, எல்லா விதத்திலும் நீ தவறு செய்திருக்கிறாய், அவரை தேடி நீ எதையோ உண்டாக்கி கொண்டிருக்கிறாய். 30 வாசிக்கலாம், எங்கே கொண்டு வருகிறார் என்பதை பாருங்கள். மனிதன் செய்ய வேண்டிய காரியத்தை அறியாமையுள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷன் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். மனுஷன் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் தன்னுடைய தவற்றை உணர்ந்து அவர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்பதை இங்கே சொல்கிறார். இப்போ 30 மனிதன் செய்ய வேண்டியது சொல்கிறார், மனம் திரும்ப வேண்டும். 31 சொல்லும்போது நியாய தீர்ப்பை பற்றியும் சொல்லுகிறார். வாசிக்கிறேன், நியாய தீர்ப்பு நமக்கு இதெல்லாம் தெரியும், இதனால் கூட வாசி முடிக்கலாம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோழுந்து எழும்ப பண்ணியதனாலே அவர் அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். 31 ரெண்டு காரியம் சொல்கிறார். ஒன்று,
நியாயத்தீர்ப்புக்கான நாளை நியமித்திருக்கிறார். நியாய தீர்க்க போகும் நபரையும் குறித்து விட்டார். யார்கிட்ட கொண்டு முடிச்சிட்டாரு? இயேசு கிறிஸ்து. அங்கே சொல்லும்போது அந்த மனுஷனை மரித்தோழ்ந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தையும் எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். இன்னும் இயேசுன்றத சொல்லலை. ஒரே ஒருவர் தான் மரித்தோரிலிருந்து எழும்பினவர் என்பதை அவர் ஸ்டாப்ளிஷ் பண்ணுறார், சொல்கிறார் அந்த இடத்துல. இது ரொம்ப அழகான ஒரு மாடல். ஆண்டோரை அறியாத அல்லது கேள்விப்படாத மக்களுக்கு ஆண்டோரை பற்றி சொல்வதற்காக பவுல் கையாளுகிற அழகான முறை. அவங்களுடைய தவறுகள் எல்லாவற்றையும் ஞானமாக எடுத்து காட்டி ஏன் தவறு என்பதை அங்கே அழகாக சுட்டி காட்டுகிறார். நீ எங்கே தான் தெய்வம் இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க அவங்க. கோயிலில் தான் தெய்வம் இருக்கு. நம்ம நாட்டிலே தான் ஒரு பெரிதாகும். அந்த கோயில் சில வருடங்களில் சில நாட்கள் என்ன பண்ணாங்க, பூட்டி வேறு வச்சிடறாங்க, போய் பார்க்க முடியாது, பெண்கள் போய் பார்க்க முடியும். இப்போ அந்த மாதிரியெல்லாம் நம்ம நாட்டிலையும் இருக்கிறது. அப்போ சொல்கிறார், தெய்வம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராக இருக்கிறார். கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அதே ஸ்தேவான் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி சொல். அவ்வளோ பெரிய தெய்வன், அவருக்கு ஒரு கோயிலை உண்டாக்க முடியுமா, ஆலயம் கட்ட முடியுமான்னு சொன்னால் முடியாது. அப்போ அதை நாம் ஜனங்களுக்கு மெதுவாக விளங்க செய்ய வேண்டும். இப்போ மனம் திரும்பும் அவசியத்தையும் இங்கே சொல்லிட்டாரு, மனம் திரும்ப வேண்டிய அந்த நியாய தீர்ப்பின் நாளை பற்றியும் சொல்லிட்டாரு, நியாயம் தீர்க்கப் போகிற மனுஷனை பற்றியும் சொல்லிவிட்டார். யோவான் 5வது அதிகாரம் எடுத்துக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 5:22. அன்றி பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரன் தான் உலகத்தை நியாய தீர்க்க போகும். அவர் தான் உலகத்தை படைத்தவர். அவர் தான் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். அவர் தான் உலகத்துக்காக மரித்தவர். அவர் தான் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவருமாக இருக்கிறார். எல்லா அதிகாரம் அதனால தான் பிலிப்பியில் போல் சொல்லும்போது சொல்கிறார், இயேசு கிறிஸ்து மத்தி 28 சொல்லும்போது சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். பிலிப்பியில் சொல்லும் பொழுது எல்லா நாமத்துக்கு மேலாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டதாக இருக்கிறார். அவர் தான் இந்த பூமியிலே நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். சிங்காசனத்திலே அவர் வீற்றிருந்து அரசாழ போகிற ராஜாவுமாக இருக்கிறார். சரியா, அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறவராக இருக்க. அப்போ கிறிஸ்துவை அறிவது தான் அந்த யோவானில் வந்து யோவான் 6வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் சொல்கிறார். மணிக்கு 8வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் சொல்கிறார். 20வது அதிகாரத்தில் யோவான் எழுதும் பொழுது, அதே யோவான் 20வது அதிகாரத்தில், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் விவிகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் என்பதை நாம் அறிவது தான் நித்திய ஜீவன். அவர் யார் என்பதை அறிவது தான் நித்திய ஜீவன். இந்த பூமியில் வந்து தெய்வனை அறிவது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அறிவது தான் நித்திச்சு. தெய்வத்தை அல்ல, தெய்வ பிதாவை நம்ம பார்த்தது கிடையாது, பரிசுத்தாவியானவரையும் பார்த்தது கிடையாது. யார் மூலமாக தான் தெய்வம் தன்னை வெளிப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். தோமா கேட்கும்போது பிதாவை எங்களுக்கு காட்டும் என்று சொல்கிறார். அது போதும், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவரை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். அவர் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்து அவரை அறிவது தான் நித்திய ஜீவன். இப்போ யாரை தான் நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணும்? இயேசு கிறிஸ்துவ தான். அக்கா பிதா தேவையில்லையா? சரியா, ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்குது,
ஜெவாஸ் விட்னஸ் யெகோவாவின் சாட்சிகள்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. யெகோவா போது சொல்கிறாங்க, ஏசு கிறிஸ்து போதும் சொல்கிறாங்க. இது அப்படி கிடையாது. வேதாந்தத்தில் பிதாவையும் பார்க்குறோம், குமாரனையும் பார்க்குறோம், பரிசுத்தாவியானவர் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஏசு கிறிஸ்து அல்லாமல் அவர் தான் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் அல்லாமல் ஒருவனும் தேவனிடத்திலே போய் சேர முடியாது. அவரே அதை யோவான் அப்போஸ்தலர்கள் 4:12 அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு சொல்லும் பொழுது, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை மனிதன் ரட்சிக்கப்படுவது. அவருடைய நாமம் மட்டுமே கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரு நாமம். அறவரை அறிவது தான் நித்திய ஜீவன். அதை தான் பவுல் இங்கே வந்து எடுத்து காட்டுகிறார். விளைவு என்னன்னு பார்த்து புரிஞ்சிடலாம். அப்போஸ்தலர் 17:32-34 வரைக்கும் பவுலுக்கு கிடைத்த பதில், 32 மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சில இயேசுடைய உயிர்த்தெழுதல் இன்னைக்கு அநேகர் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய கன்னி பிறப்பையும் என்ன பண்ணதில்ல, ஏற்றுக்கொள்ளதில்ல. கேள்வி பண்ற மக்கள் இருக்காங்க, கேவலமாக பேசுகிறவர்கள் இருக்கிறார். அதை பற்றி கவலையப்படாதீங்க. பவுலோடு கூட நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பத்தில் வாக்குவாதம் பண்ணாங்க. முடிவிலையும் பார்க்கும்போது அவரை இகழ்ந்தார்கள், சிலர் இகழ்ந்தார்கள். ஏன் சொன்னால் உயிர்த்தெழுதலை பற்றி அவர் பேசினபடினாலே. சில மக்கள் கேலி பண்ணுவாங்கன்றதுக்கா இந்த ரெண்டையும் நம்ம மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. அவருடைய கன்னி பிறப்பு மிக மிக முக்கியமானது. அதே போல் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை நான் சொல்லிதான் ஆகணும். சிலுவை கெட்டுப்போர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றுகிறது. அதை பிரசங்கிக்கணுமா? போல் சொல்கிறார், நாங்கள் சிலுவை பிரசங்கிக்க தான் வந்திருக்கணும்னு சொல்கிறார். சிலுவையை தான் பிரசங்கிக்க வேண்டும். சிலுவை இல்லையானால் மனிதனுக்கு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. அப்போ இங்கே மரித்தோலிருந்து உயிர்த்தெழுதலை பற்றி பேசின உடனே அது வந்து அறிவுக்கு உகந்த ஒரு காரியம் இல்லை. சிலுவையை பற்றி பார்க்கணும், உயிர்த்தெழுதலை பற்றி பார்க்கணும். அப்போ அவங்க வந்து இகழ்கிறார்கள். அடுத்தது, சிலர் நீ சொல்லுகிறது இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அது ஒரு ரெஸ்பான்ஸ். இவங்க கேள்வி பண்ணல, அவங்க சொல்கிறாங்க இன்னொருத்தரை கேட்டுக்கலாம், நீ கிளம்புட்டாங்க. இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டார். 3 நாம், சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேரில் ஒரு ஸ்திரீயும், இவளுடனே வேறு சிலரும் இருந்தார். பெரிய ரிவைவல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதில் முக்கியமான ஆட்கள் மார்ஸ் மேடையினுடைய நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு, தாமரி என்ற ஒரு பெண், அதோடு கூட வேறு சிலரும் இருந்தார்கள். என்னோடய ஊழியங்களை நம்ம தொடர்ந்து செய்யும்போது ஆண்டவர் சில பலன்களை நமக்கு கட்டளையிடுகிறார். நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே நம்ம எந்த இடத்துல இந்த பணியை செஞ்சிட்ருக்குறோமோ அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது இந்த 3 ரெஸ்பான்ஸுமே வருகிறது. 1, 7 பண்ணுகிறார்கள், இகழ்ந்தார்கள், சிலர் இன்னொருத்தரை கேட்போன்னு சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, சிலர் அவரை பற்றி கொண்டார். இது வந்து ஒரு அழகான ஒரு மாடல் பவுலுடைய ஊழியத்தில். மிச்சம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணினார். ஆனால் இங்கே மட்டும் எங்கே பேசினார், மார்ஸ் மேடையிலே பேசினார். பெரிய மேடை அவர் கொடுக்கப்பட்டது. அவ்வளோ ஈஸியாலாம் அது கொடுக்கப்படலை, அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஆனால் அவர் தொடர்ந்து செஞ்சதுனால அந்த பணியை, அந்த வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டுக்காக நம்ம தொடர்ந்து சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கும்போது வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதை கொடுக்கும் பொழுது நம்ம சரியாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். அதுக்காக நம்ம தயாராகணுமா வேண்டாமா? தயாராகணும், சரியா? உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட பின்பு தயாராகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், தயாராகும், காத்திருக்கிற நேரம். பவுல் அங்கே காத்திருந்தார். அதுக்காக அவர் இந்த பட்டணத்துக்கு வரவே இல்லை, ஆனால் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. தீமோத்தேயும் அங்கே சீலாவும் வந்து சேரணும், அவங்கள சீக்கிரம் வாங்க வர அனுப்புங்கன்னு சொல்லி அங்கே 15 சொல்லி அனுப்புகிறார். அவங்க வருவதற்குள்ளாக
அந்த ஊரை சுற்றி பார்த்து அநேக காரியத்தை கற்றுக்கொண்டு அவங்களுக்கு எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்பதை என்ன பண்ணிட்டாரு, ஆயத்தம் பண்ணிட்டார். அவருக்கு மேடை கிடைக்கும் தெரியுமா? முதல்லையே நிச்சயமாக தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர் பேசிக்கொண்டே அழைகிறார். யூதரோடு பேசுகிறார், பக்தி உள்ளவர்களோடு கூட பேசுகிறார், சந்தையில் எதிர்ப்பட்டவர்களோடு கூட தினந்தோறும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த நாளிலே அழகாக ஆண்டுடைய வசனத்தை சொல்ல, அந்த மக்களுக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி அவர் சொல்லுகிறார். ஆனால் பெரிய ரெஸ்பான்ஸான்னு சொன்னால் இல்லை, ஆனால் அங்கே ஒரு சபை உருவாயிருக்க வேண்டும், சிறிய சபை. அது பின்னாடி அது எப்படி ஏற்பட்டதாக இருந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியல. இப்போ ஆண்டுடைய ஊழியம் அப்படிப்பட்டது தான். இன்றைக்கு நாம் செய்கிற அந்த பணி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம பாரத்தோடு செய்கிற சில காரியம், உங்களுடைய டீச்சர்ஸ் மத்தியில், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் செஞ்சிட்டே இருங்க. அவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லி ஞானத்தை ஆண்டுகிட்ட கேளுங்க. சில நேரத்தில் அவங்களோட ஏசாமியை பற்றியே சொல்லாதீங்க. அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், பேசிகிட்டே இருங்க. ஏன் அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க ஆண்டரை பற்றி, அவங்களுடைய விசுவாசங்கள் என்ன, அவங்க என்ன நம்புகிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவத்தை பற்றி அவங்க என்ன நினச்சிட்ருக்குறாங்க. சிலத்தில் கிறிஸ்தவர்களை பற்றி ரொம்ப நெகட்டிவான அவங்க அபிப்பிராயம் இருக்கும், மோசமான அபிப்பிராயம் இருக்கும், அதனாலே அவங்க ஆண்டுகிட்ட வரமாட்டாங்க. ஸோ அவர்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டுமானால் நீங்கள் ஒரு ரிசர்ச்சை நடத்தி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. அப்போ அப்படி செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார், பலன் கொடுக்கு. நல்லா புரிஞ்சு சரி, உங்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் இல்லை, இது பவுளுடைய ஞானத்தின் அடிப்படையில், பவுளுடைய முயற்சி அவ்வளோதான். பவுளுக்கு இருந்த வைராக்கியம், அந்த வேகம், வாயாடின்னு சொல்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க, ஆனால் அவர் விடவே இல்லை. தொடர்ந்து அந்த முயற்சி எடுத்துக்கொண்டு இருந்தப்ப ஒரு வாய்ப்பு வருது, என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போம் சொல்லி மேடையில் கொண்டு போய் விடுறாங்க. ஆண்டரை பற்றி அழகாக சொல்ல, ஆண்டர் நமக்கு அதை செய்கிறார், அதில் சந்தேகமே கிடையாது. அதில் தேவன் பலன்களையும் கொடுக்கிறவராக இருக்கார், சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக ஆண்டு செய்கிறார். அதுக்கு முந்தின அதிகாரத்தில், 16வது அதிகாரத்தில் சிறைச்சாலையில் நடந்த ஒரு அனுபவம் இல்லையா, பிலிப்பு பட்டணத்தில் அழகாக அந்த சபை ஆரம்பமாகுது, ஆனால் திடீர்னு சிறைச்சாலைக்குள்ளே போக வேண்டியதாச்சு. எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு தான் நினைக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் சிறைச்சாலையிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போ நம்ம தொடர்ந்து அந்த பணியை செய்யும்பொழுது சிறைச்சாலையில் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, பாடிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை தொழுது கொண்டு இருந்தாங்க. அங்கே 25வது வசனம், 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். முதலில் அவங்களுடைய நோக்கமே என்னவாக இருக்கும்னா, எல்லாரும் என்ன பண்ணும், கேட்கணுன்றக்காகவே பாடிக்கலாம். இப்போ ஆண்டவர் அதை செய்கிறார். நம்முடைய முயற்சி ரொம்ப முக்கியம். அந்த திமிர்வாதமுள்ள மனுஷனை அவங்க தூக்கிட்டு வந்தப்போ ஆண்டவர் தூக்கிட்டு வந்தவருடைய விசுவாசத்தை கண்டு அங்கே கிரியை செய்கிறார். ஸோ நம்முடைய முயற்சி தொடர்ந்து செய்வோம். இன்றைக்கி செய்கிறது ஒருவேளை ஏழனமாக கூட இருக்கலாங்க, நம்ம எடுக்கிற முயற்சிகள் சரியா, ஊழியத்தில் எடுக்கிற முயற்சி, தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முயற்சி இகழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இருக்கலாம், ஆனால் அதை தொடர்ந்து செய்யும்போது தேவன் அதில் என்ன பண்ணுகிறார், பலன்களை கொண்டு வரும். அந்த முயற்சி தான் அப்படியே நம்ம கண் கூட மூடிடலாம், நம்ம உலகத்தை விட்டே போயிடலாம், ஆனால் தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட பணி என்ன பண்ணாது, முடிய முடியாது. அழகாக வளர்ந்துட்டே போகும், ஆச்சரியமாயிரு, இவ்வளோ பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஜெபம் பண்ணலாம், தலையில் தாழ்த்து. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. பவுல் கமாலியர்களின் பாதத்திலே உட்கார்ந்து படித்தார். அவருடைய அறிவின் முயற்சினாலே அல்ல, ஆனால் அவளுக்கு இருந்த வைராக்கியம், அதை நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு இருந்த அந்த முயற்சிகளை பார்க்கிறோம். ஏதோ தெரிந்ததை பேசிவிட்டு போவோம் என்பதல்ல, அந்த பட்டணத்தாருக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை தேடல், அந்த பட்டணத்தை சுற்றி பார்த்த பொழுது அவர் எதை பார்த்தார் என்பதை நாங்கள் கவனிக்கிறோம். அந்த அதிகாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு தேடல் எங்களுக்குள்ளே தாரோம். யார் மத்தியில் இருக்கிறோம், யார் கூலியும் செய்யப் போகிறோம் என்பதை கவனித்து அந்த தேடலை எங்களுக்கு தாரோம். இவர்களுக்கு எப்படி பற்றி நாங்கள் சொல்லுவது என்ற ஒரு இயக்கத்தை எங்களுக்கு அதில் தான். நாங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது நீ பலனை கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம்.
பலர் இகழ்ந்தாலும் பலர் பட்டப்பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் ஆண்டவரே நீர் வாய்ப்பையும் அதில் வருகிற பலன்களையும் நீர் கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துவோம். எங்களை வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுக்க எங்களுக்கு கிருபை தான். அதில் குறைவுகள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், ஏளனங்கள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் தொடர்ந்து போகும் பொழுது நிச்சயமாக நீ அதிலே பலன் கொடுப்பேன் என்பதை அறிந்து நாங்கள் தொடர்ந்து போகக்கூடிய கிருபை தான். சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு பலன் தான். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த வசனம் எங்களுக்கு தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து உடைய வார்த்தைகளை படிக்க எங்களுக்கா கிருபை தான். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு கொண்டு நல்ல பிதாவே. ஆமென்.